வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஒயரில் எப்படி ஒரு ஈஸியான ஒரு பேரட் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரியே வந்து ஃபிஷ் ஒயர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணால் ஃபிஷ் ஒயர் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் பேரட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரிக்கே ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து அளந்துக்கோங்க. நான் இந்த ஒரு அடி ஸ்கேலில் நீட்டாக இதே மாதிரிக்கே அளந்துக்கிட்டேன். இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஒயரை நம்மளுக்கு வந்து இப்படி ரெண்டாக இப்படி நம்ம மடிச்சுக்கணும். மடித்து ரெண்டும் ஈக்குவலாக சரியாக சமமாக இருக்குன்னு தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அப்புறம் இதே மாதிரிக்கே நம்ம சமமாக மடித்து கீழே இருக்கிற ஒயரை அப்படியே மேலே சுற்றிக்கணும். நான் பண்ணுற நாட்டு மாதிரிக்கே நீங்களும் பண்ணுங்கள். இதே மாதிரியே சுற்றி நம்ம வெளியில் எடுத்தாச்சு. நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரிக்கே நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரிக்கே உங்களுக்கு வேறு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்டில் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இதே மாதிரிக்கே நான் செய்கிற மாதிரிக்கே நீங்களும் செய்யுங்க. அவ்வளோ தான், நம்ம பேரட் வந்துருச்சு. இதை வந்து பாருங்கள், இது வந்து மூக்கு, அப்புறம் இது வந்து ரெக்கை. இதை நம்ம வந்து இந்த ரெக்கையை பிடிச்சி நம்ம ஸ்டேப்லர் போட்டுடலாம். நான் வந்து இதை இந்த ரெக்கையை வந்து பிடிச்சி நல்லா ஈக்குவலாக ரெக்கையை பிடிச்சி ஈக்குவலாக ரெக்கையை பிடிச்சி நம்ம ஸ்டேப்லர் போட்டுடலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரெக்கை ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை ரெக்கை மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் அழகாக இருக்கும், சூப்பராக வரும் கேரட்டு. இதே பாருங்கள், இது மாதிரியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரக்கம் வந்துச்சு. அப்புறம் இதே மாதிரிக்கே நான் வந்து ரோஸ் கலர் ஃபிஷ் ஒயர் எடுத்துருக்கேன். இல்லை, நம்ம மூக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே மாதிரிக்கே அந்த கார்னரை வெட்டிட்டு நறுக்கிடுவேன். நறுக்கிட்டு இதை எடுத்து வச்சு நம்ம அதோட இங்கே நம்ம கேப் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளார விட்டு நம்ம இப்போ ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு கிளி. இப்போ நான் வந்து பிளாக் கலர் நான் இப்போ ஸ்டிக்கர் போட்டு எடுத்துருக்கேன். இந்த ஸ்டிக்கர் போட்டால் நம்ம இதோட ரெண்டு கண்ணுலையும் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரிக்கே ஸ்டிக்கர் போட்டு பிளாக் கலரை வச்சு நம்ம கண்ணை ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மணி இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டிக்கர் போட்டு வச்சு கண்ணை ஒட்டிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரிக்கே கண்ணை ஒட்டிட்டாச்சு. பேக் சைடும் நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம பேக் சைடில் ஒட்டிடலாம். இதே மாதிரியே ஒட்டியாச்சு. நம்மளோட குருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ஈஸியாக அழகான பேரட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நான் நிறையா பண்ணி வச்சுருந்தேன்.